பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்க்கோசி மீதான லஞ்ச வழக்கில் அந்நாட்டு நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இவர் மீது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு லஞ்சம் வழங்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கு இவ்வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதை உறுதி செய்யப்பட்டதாக கூறிய நீதிபதி நிக்கோலஸ் சர்க்கோசிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் இரண்டு ஆண்டுகள் நன்னடத்தை கண்காணிக்கவும் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் மஜிஸ்ட்ரேட் கில் அல்பர்ட் அசிபாட் சர்க்கோசியின் வழக்கறிஞர் தியாரி ஹர்ஷாக் ஆகிய இருவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய பத்து நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது சர்க்கோசி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டும் முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை பிரான்ஸ் அதிபராக பதவி வைத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது